எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி இந்த அறையில் வந்து ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட் இருக்கா இல்லையா சொல்லி எப்படி செக் பண்ணுறேன் சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ மிஸ்டேக்னால் லைக் வந்து ஒரு நேமிங் ஏரர் தான். ஸோ நம்பர் கிடையாது, ஆக்சுவலி இது வந்து ஒரு ஐட்டம்ஸ் தான், கரெக்டாக. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் ஐட்டம்ஸாக இருக்கலாம், என்ன என்ன வேணா இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை நான் வந்து ஐட்டம் சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே நான் மாற்றினேன் அப்படின்னா நான் இங்கேயே மாற்றணும், கரெக்டாக. பட் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் உங்களுக்கு, என்ன அப்படின்னா, உங்கள் விஎஸ் கோல் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அண்டு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது நீங்கள் ரீநேம் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, ரைட் கிளிக். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீநேம் சிம்பிள் இருக்கும், இல்லைனா ஒரு ஷார்ட்கட் F2. ஓகே. ஸோ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை ரீநேம் என்ன நேமுக்கு ரீநேம் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம்ஸ், என்டர், பார்த்தீங்களா. ஸோ அதோட அக்கரன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இது நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபைனல் ரீப்ளேஸ் வச்சோ நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். பட் இது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதான் நம்ம அவுட்புட். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம போன வீடியோஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இது நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுறது சொல்லிவிட்டு. அண்ட் உங்களுக்கு தெரியும், ஆப்பில் வந்து ஜஸ்ட் இண்டெக்ஸ் 0 இருக்குது, 1 லெமன் வந்து 1 இருக்குது, கிரேப்ஸ் வந்து 2 இருக்குது, கரெக்டாக. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து மேனுவலாக சொல்கிறாங்க. ஸோ டு பி ஃப்ரேங்க், நம்ம வந்து கோடிங் ரைட் பண்ணுறோம், பட் மேனுவலாக வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே. ஸோ ப்ரோக்ராம் வைஸாக நம்ம எப்படி இது கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டில் வந்து அதோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும் வச்சுக்கோங்களேன், அதுவும் மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அதே கால் பண்ணிக்கோங்க. ஸோ ஐட்டம்ஸ் டாட் இண்டெக்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப்னு இருக்கா. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ஒரு மெத்தட். ஓகேவா. ஸோ இந்த மெத்தடில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, அதோட சர்ச் எலமெண்ட். ஓகே. ஸோ என்ன ஸ்ட்ரிங் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்களா, அந்த ஸ்ட்ரிங் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் சர்ச் பண்ணலாமா, வேணாம், லெமன் சர்ச் பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிங்கிள் கோட்ஸ்லேயோ இல்லை டபுள் கோட்ஸ்லேயோ லெமன் சொல்லிட்டு போடுறேன். ஓகே. ஸோ சேவ் பண்ணுங்கள். அண்ட் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 சொல்லிட்டு காமிக்குது. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ 1 அர்த்தம் அப்படின்னா 0 1. ஸோ இந்த அரேயில் வந்து 1 இண்டெக்ஸில் லெமன் இருக்குது சொல்லிட்டு சொல்லுது. பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ அதே வாட் சப்போஸ் நான் வந்து ஸ்மால் எல்டரில் வந்து எல் போட வச்சுக்கோங்களேன், என்ன வந்து பார்க்கலாம். சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -1 சொல்லிட்டு வருது. ஸோ ஏன் -1 வருது அப்படின்னா, நல்லா நம்ப வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் அரேயில் வந்து நீங்கள் வந்து சர்ச் குவரி தான் அது. ஓகே. ஸோ அரேக்குள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பியூராக நம்பர் போட்டுப்பீங்க, கரெக்டாக. ஸோ இந்த லோவர் கேஸ் இந்த லெமன் வந்து இருக்கா, இல்லை. ஸோ இங்கே வந்து லெமன் இருக்குது, பட் எல் வந்து கேபிட்டல். ஸோ நல்லா நம்ப வச்சுக்கோங்க, ஜாவாஸ்கிரிப்டில் வந்து எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா. ஸோ இது டிஃப்ரெண்ட்டு, இது டிஃப்ரெண்ட்டு. ஓகே. ஸோ ஸ்மால் வந்து அரேயில் இல்லை, ஸோ -1 சொல்லிட்டு காமிக்குது. ஓகே. ஸோ உங்கள் அரேயில் வந்து ஏதாச்சும் வேல்யூ இல்லை அப்படின்னா பை டிஃபால்ட்டாக -1 தான் காமிக்கும். ஓகே. ஸோ நான் திருப்பி திரும்பி சொல்லுறதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது புரியணும், அதுக்காக நான் திருப்பி சொல்கிறேன். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்துட்டோமா, நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு, வாட் சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐட்டம்ஸ் வந்து ஆப்பிள், லெமன், கிரேப்ஸ்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ வாட் சப்போஸ் அவங்க வந்து நியூ ஆப்பிள் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி வந்துடுமா, ஆப்பிள். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஆப்பிளோட இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம், அதே மாதிரி அந்த ஐட்டம்ஸ் நான் கால் பண்ணிவிட்டு ஐட்டம்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் தானே என்ன சர்ச் ஸ்ட்ரிங்கு. ஸோ ஆப்பிள். ஸோ இங்கே இருக்க மாதிரி நான் அப்படியே இங்கே போட்டுக்கிறேன், சேவ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 0 காமிக்குது. ஏன் அப்படின்னா ஆப்பிள் வந்து 0 இண்டெக்ஸில் இருக்குது. ஓகே, சிம்பிள். பட் நீ கேட்கலாம், என்ன ப்ரோ ஆப்பில் வந்து கடைசியாகவும் இருக்கே அப்படின்னு கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இண்டெக்ஸோட லாஸ்ட் வேணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கும் மெத்தட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட் பார்த்தீங்களா. ஸோ இண்டெக்ஸில் வந்து லாஸ்ட்டாக எந்த அக்கரன்ஸ் இருக்கோ அதுவும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் சர்ச் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 3 காமிக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் நெக்லெக்ட் பண்ணிடுச்சு, 0 1 2 அண்ட் 3. ஓகேவா. ஸோ இதை லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ உங்களுக்கு கேட்கலாம், என்ன ப்ரோ இந்த வீடியோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டிங் எலமெண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அரே, நம்ம எதுவுமே ஃபைண்டே பண்ணலையே ப்ரோ, ஜஸ்ட் நீங்கள் இண்டெக்ஸ் மட்டும் தான் காமிக்கிறேன்னு கேட்கலாம், கரெக்டு. ஸோ இப்போ தான் நம்ம ஒர்க் ஃப்ளோவே போக போகிறோம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, ஸோ சர்ச் குறி வந்து அந்த அரேயில் இல்லை அப்படின்னா -1 சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லாஜிக்கலாக ஒரு கண்டிஷன் ரைட் பண்ணலாமா, சிம்பிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து இஃப், ஓகே, சிம்பிளாக ஐட்டம்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் சர்ச் பண்ணுறேன், இல்லை வந்து லெமன் சர்ச் பண்ணுறேன், கிரேப்ஸும் சர்ச் பண்ணலாம். ஓகே. ஸோ நிறைய சாய்ஸஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ கிரேப்ஸ் வந்து எனக்கு வந்து அதோடய இண்டெக்ஸ் காமிக்குமா, அது வந்து எனக்கு வந்து
என்ன இருக்க கூடாது, not equal to minus 1 இருக்க கூடாது, கரெக்ட்டா? ஸோ மைனஸ் 1 இருந்துச்சுன்னா அர்த்தம் இந்த வேல்யூ வந்து இந்த அறையில் வந்து இல்லைன்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை கன்சல் ஆக் பண்ணலாமா? ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி இதெல்லாம் இஃப்ல தேவையில்லை எனக்கு, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கட் அண்ட் இதை இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ வேற போயிடுச்சு, மேலே கொண்டு போய்க்கலாம், சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ காமிக்குது. ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம வந்து ஜஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த அரேக்குள்ளே வந்து இந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூ காமிக்கும், அப்படி இல்லையா ஃபால்ஸ் காமிக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஸ்மால் ஜி இல்லை வந்து டோட்டலாக வந்து நான் பண்ணுறேன் ரெட் போடுறேன். ஸோ ரெட் வந்து இந்த அறையில் இருக்கா? இல்லை. ஓகே, ஸோ இது வந்து மைனஸ் ஒன் வரும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வரும் பாருங்கள். ஸோ சேவ் ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் திருப்பி சொல்கிறோம் ஒரு வாட்டி உங்களுக்கு. ஸோ ரெட் வந்து இந்த அறையில் செக் பண்ணோம், இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வரும் மைனஸ் ஒன் காமிக்கும். ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னால் ஃபால்ஸ் காமிக்குது. ஓகே, சூப்பர். ஸோ இந்த லாஜிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ. இது எப்படி நான் வந்து மேனுவலாக தான் லாஜிக்கலாக செக் பண்ணணுமான்னு கேட்கலாம், பட் அப்படி பண்ண தேவையில்லை. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ நான் தெளிவாக சொல்கிறேன், ஐட்டம்ஸ்னால் அந்த அரேயோட வேரியபிள் நேம். ஓகே, ஐட்டம்ஸ் டாட் அண்ட் இங்கே பாருங்கள் இன்க்ளூட்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் என்டர் பண்ணுற இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த அரேயில் இருக்கா செக் பண்ணும், சிம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லெமன் போடலாம். ஸோ லெமன், ஓகே. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணலாமா? கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தா ஒன்றும் வராது, பிகாஸ் நம்ம வந்து கன்சல் ஆக் பண்ணல. ஸோ இது நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், கன்சல் ஆக் பண்ணிக்கலாம். ஸோ கன்சோல் டாட் லாக். ஓகே, ஸோ சேவ் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரூ காமிக்குது. ஓகே, ஏன்னா லெமன் இருக்குது. ஸோ அதே வாட்ஸ்அப் போஸ் நான் வந்து வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பனானா, சேவ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதுதாங்க. ஸோ ஒரு அறையில் வந்து உங்களோட வேல்யூஸ் வந்து இருக்கா இல்லையா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அப்போது சிம்பிளாக இந்த இன்க்ளூட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்ட்ரிங்கு நம்பரு அண்ட் அன்டிஃபைன்ஸ் ஒன் டூ ஸ்டஃப் அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ்ஸ் டேட்டா டைப்ஸில் வரும், கரெக்டாக? அதுவே வாட் எவர் இந்த அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரன்ஸில் வரும். ஸோ இப்போ நான் சொல்கிற உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப் போய் பார்த்துருவாங்க, வீடியோ ரைட்டில் அந்த இண்டிகேஷன் காமிக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளாக ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுவே வாட் சப்போஸ் ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி பண்ணலாம், அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.